விஜய் டிவியில ரொம்ப ஃபேமஸான சீரியல்கள்ல ஒண்ணுதான் ராஜாராணி. இந்த சீரியலுக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே இருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த சீரியலுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த சீரியல் இருக்கிற நடிகர்களோட நிஜ வாழ்க்கையில நடந்த சர்ச்சைகளை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். இந்த சீரியல்ல கார்த்திக் அப்படிங்கிற கேரக்டர் நடிக்கிறவர் தான் சஞ்சீவ். இவரு இதுக்கு முன்னாடியே சில படங்கள்ல நடிச்சிருந்திருக்காரு. இவரும் இந்த சீரியல் நடிக்கிற ஆலியா மானசாவும் லவ் பண்றாங்க அப்படின்னு பல விஷயங்கள் சோசியல் மீடியாக்கள்ல பேசப்பட்டு வந்தது. அதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட சோசியல் மீடியாக்கள்ல அப்லோட் பண்ண வீடியோஸும் போட்டோஸும் தான். அதுல இவங்க ரொம்பவே நெருக்கமா இருக்கிற மாதிரியும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரியும் பல போட்டோஸை அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சீரியல்ல செம்பா அப்படிங்கிற கேரக்டர் நடிக்கிறவங்க தான் ஆலியா மானசா. இவங்க மானஸ் அப்படிங்கிறவரை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்னன்னு தெரியல, இவங்க ரெண்டு பேருமே பிரேக்அப் பண்ணி பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கு காரணம் ஆலியா மானசா தான் அப்படின்னு சொல்றாரு மானஸ். அவரை பிரேக்அப் பண்ணதுக்கு அப்புறம் சஞ்சீவ் கூட ஆலியா மானசா ஊர் சுத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப எடுக்கப்பட்ட போட்டோஸ் எல்லாமே சோசியல் மீடியாக்கள்ல பயங்கர வைரலாக ஆரம்பிச்சது. இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் இவரை லவ் பண்றதுனாலதான் மானசை கலட்டி விட்டாங்க ஆலியா மானசா அப்படின்னு சோசியல் மீடியால வருத்த எடுத்திருக்காங்க. இதையே தான் ஆலியா மானசாவோட முன்னாள் காதலரான மானசும் சொல்றாரு. ஒரு பார்ட்டியில ஆலியா மானசா சஞ்சீவ் அப்புறம் இவங்க கூட நடிக்கிற தருண்ங்கிறவரும் சேர்ந்து குடிச்சிட்டு டான்ஸ் ஆடினதா சில வீடியோக்கள்லாம் சோசியல் மீடியால பயங்கர வைரலாக ஆரம்பிச்சது. இதை பார்த்த ரசிகர்களுக்கு ஆலியா மானசா மேல சின்னதா வெறுப்பு தட்ட ஆரம்பிச்சது. ஒரு இன்டர்வியூல சஞ்சீவ் கிட்டயும் ஆலியா மானசா கிட்டயும் யார் அதிகமா கிஸ் பண்றது அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு ஆலியா மானசா சஞ்சீவ் தான் அதிகமா கிஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு சர்ச்சையான விஷயத்த வெளியிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க அப்படின்னு ரசிகர்களால பயங்கரமா சோசியல் மீடியாக்கள்ல பேசப்பட்டுச்சு. இந்த சீரியல்ல சந்திரன்கிற கேரக்டர்ல நடிக்கிறவர் தான் குரேஷி. இவரு கேபிஒயோட டைட்டில் வின்னரா இருந்திருக்காரு. கேபிஒய் ஃபைனல்ஸ் அப்போ இவர் டைட்டில் வின்னரா அறிவிக்கப்பட்ட உடனேயே சோசியல் மீடியாக்கள்ல பயங்கரமா சில டாக்கெல்லாம் போக ஆரம்பிச்சது. அது என்னன்னா, குரேஷியை விட இவங்களோட காம்படிட்டரா பங்கேற்றுக்கிட்ட நவீன் நல்ல பர்ஃபார்மர், நிறைய மிமிக்ரி பண்ணுவாரு, நியாயப்படி பார்த்தா இந்த டைட்டில் வின்னர் அவருக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு பலரும் குரேஷிக்கு எகேன்ஸ்டாவே பல கமெண்ட்டுகளை போட்டுட்டு வந்தாங்க. இது சர்ச்சையை உள்ளாக்குச்சு. இந்த சீரியல்ல வடிவங்கிற வில்லி கேரக்டர் நடிக்கிறவங்க தான் சப்னம். இவங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சது. ஆனா என்னன்னு தெரியல, திருமண நாளன்னைக்கு திருமணம் நடக்காம கொஞ்ச நாள் தள்ளி வைக்கப்பட்டுச்சு. இதனால தான் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறதாவே சப்னம் ஒரு தடவை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா வெகு விரைவில் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமும் பட்டிருக்காங்க. இந்த சீரியல்ல முன்னாடி சந்திரன்கிற கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தவர் தான் ஈஸ்வர். இவரு இந்த சீரியல் இருந்து விலகுனது சர்ச்சையாச்சு. ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி கல்யாண பரிசு சீரியல்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இந்த சீரியல்ல ஹீரோவுக்கு அண்ணனா ஹீரோவுக்கு பின்னாடி சும்மா கை கட்டிட்டு நிக்கிற மாதிரி கேரக்டர்கள்ல என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோபமா இந்த சீரியல் இருந்து வெளியேறிட்டதா அவர் ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்தாரு. அடுத்த வீடியோ பாக்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ளோப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.